விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom, today. Big Boss வீட்டுக்குள்ள தனலக்ஷ்மி தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாமே இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கு. கமல் சார் வந்து தனலக்ஷ்மியை பயங்கரமாக கண்டிச்ச ப்ரோமோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதாவது இந்த வாரம் ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் ரெண்டு டீமாக பிரிஞ்சு அதுக்கு ஒரு லீடர் வச்சு அதுக்கப்புறமா யார் வந்து மற்ற டீமை விட அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்கு ஒரு ஓனர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கல்லாப்பெட்டியை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த கேஷஸ் எல்லாமே கல்லாப்பெட்டிக்குள்ளே தான் வைக்கணும். இதெல்லாம் பிக்பாஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துச்சு. பட் அந்த கல்லாப்பெட்டியில் வந்து தனலக்ஷ்மி காசை வைக்கலை. அவங்க அந்த கேஷ் எடுத்துக்கிட்டு அவங்களோட ப்ரைவேட், அதாவது அவங்களுக்கு காட் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் க்ளோத்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கடியில் போய் வச்சுருந்துருக்காங்க. இந்த ஒரு குறும்படம் தான் இன்னைக்கு எதிர்பாராத விதமாக கமல் சார் போட்டு காட்டியிருந்திருக்காரு. ஸோ வழக்கமாக கமல் சார் வந்து இந்த வர டாஸ்கில் யார் வந்து வின் பண்ணா அண்ட் அவங்கள வந்து பர்சனலி கூப்பிட்டு பாராட்டுவாரு. அந்த மாதிரி இந்த வாட்டி டாஸ்க்ல யார் வின் பண்ணா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். கண்ணா லட்டுத்தின ஆசையா அப்படிங்கிற இந்த தனலக்ஷ்மி டீம் தான். அப்படி வந்து கமல் சார் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. நீங்க வந்து கல்லா பெட்டியை வந்து எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கீங்க அப்படிங்கிற போது அதுல வந்து கேஷே விக்லியே அப்புறம் எப்படி நீங்க பாதுகாத்திருக்கீங்க, இன்ஸ்ட்ரக்ஷனையும் மீறி விதி மீறல்கள் நடந்திருக்கு. இதனால இந்த வீட்டுக்குள்ள நேர்மையா விளையாண்டது அட தேனட டீம் தான். அதாவது விக்ரமன் தான் அதுக்கு வந்து ஓனரா இருந்தாரு. அவர் வந்து நேர்மையா விளையாடிட்டு இருந்தாரு. மறுபடியும் இதே மாதிரி விதிமீறல்கள் நடந்துச்சு அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனலக்ஷ்மியை வார்ன் பண்றாரு. இதெல்லாம கேட்ட தனலக்ஷ்மிக்கு பயங்கர இமோஷனல் ஆகிட்டாங்க. அண்ட் குறிப்பா ஒரு விஷயம் கூட வீட்டுக்குள்ள சொல்லியிருந்தாங்க, யார வந்து லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்ல வின் பண்றாங்களோ அதிக பங்களிப்போட வேலை பார்த்தவங்களுக்கு அடுத்த வார நாமினேஷன்ல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொன்ன உடனே தனலக்ஷ்மி அமுதவாணன் எல்லாருமே ரொம்ப நல்லா பிளே பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் காரணமா தனலக்ஷ்மியுமே அடுத்த வார கட்ட நாமினேஷன்ல இருந்து அவங்களுமே விடுபட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஆண்டவர் வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட், விதிமீறல்கள் ஏற்பட்டிருக்கு. அண்ட் நீங்க வந்து ப்ராப்பரான கேம் ரூல்ஸை கடைபிடிக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நேர்மையாகவே விளையாடலை அப்படின்னு சொல்லி நேர்மையாக விளையாண்ட விக்ரமனுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நாமினேஷன் ஃப்ரீயை விக்ரமனுக்கு நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் தனலக்ஷ்மிக்கு இடையே விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. அது போக அவங்க என்னதான் ஓனராக இருந்தாலுமே எம்ப்ளாயீஸோட நிறை குறைகளை கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்குற சேலரியை நம்ம வந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்களுமே நம்மளுக்கு விசுவாசமாக அவங்க வந்து இன்ட்ரெஸ்டோடு நம்மளோட கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை விக்ரமன் ரொம்ப நல்லா கடைபிடிச்சிருந்தாரு அப்படின்னு மக்களோட கருத்தாவும் இருந்திருக்கு. அதையும் தாண்டி ட்ரூத் ஆர் டேர் டாஸ்க் கூட நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப வந்து தனலக்ஷ்மிக்கு இந்த வீட்டுல இன்விசிபிளா நீங்க வந்து நடந்துக்கணும், இந்த வீட்டிலே இல்லாத மாதிரி நீங்க வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து எனக்கு மட்டும் குறிப்பிட்டு கொடுத்துருக்காரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு பிக் பாஸ் கிட்டயுமே சண்டை போட்டு கோச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலி இல்ல பிக் பாஸ் நான் செஞ்ச தப்புதான் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் அண்ட் தேவையில்லாம கோவப்படுற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும் கொஞ்சம் இம்மேச்சூட நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு மக்களோட கருத்தாவும் அமைஞ்சிருக்கு. இதை பத்தி எங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் பிளிமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom, today.